வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா சாயல்குடி அருகே கன்னிராஜபுரம் அரசு உதவி பெறும் சத்தியநாடார் நடுநிலைப் பள்ளி கல்வி கண் திறந்த காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளியில் வைத்திருந்த காமராஜர் திருவுருவப் படத்திற்கு குத்துவிளக்கேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். சத்தியநாடார் நடுநிலைப் பள்ளி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் 236 பேருக்கு காலை உணவு திட்ட துவக்க விழா இன்று நடந்தது. மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் தலைமை வகித்தார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் துவக்கி வைத்தார். நவாஸ்கனி எம்பி, முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா, தாசில்தார் முருகேஷ், பள்ளி செயலாளர் தமிழ் செழியன், தலைமை ஆசிரியை மலர்விழி, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் வேலுச்சாமி, ஒன்றிய கவுன்சிலர் ஆர்த்தி, கடலாடி வட்டார வளர்ச்சி ஆணையர் முரளிதரன், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயா ஆனந்த், ஊராட்சி தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதன்பின் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் இன்று துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களும் தொடங்கி வைத்துள்ளனர். அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறும்போது, குழந்தைகள் காலை உணவு அருந்தாமல் பள்ளிக்கு வந்தால் பாடங்களை கவனிக்க முடியாது என்ற உயர்ந்த நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். வணக்கம். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவியர், பெற்றோர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னாடி பெஞ்சு இருக்குங்க, போக முடியாதுங்க. அமைச்சர் சார் பாப்பாரு, அப்படிங்க சார். கலெக்டர் சார் கொஞ்சம் முன்னே சார், சார் ஒட்டிக்கங்க, ஒட்டிக்கங்க சார். கலெக்டர் எங்க போய்கிட்டே இருக்க. கொஞ்சம் ஓடியும் இந்த பாப்பா, கொஞ்சம் கொஞ்சம் டக்குன்னு விளங்க. Thank you.
சார் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் அவர்களை வெளிநாட்டுக்காரர்கள் பாராட்டுறாங்க. மாணவர்களுக்கு காலையில் உணவு என்பது மிக அவசியம். இதற்காக எத்தனை கோடி ரூபாய் நாம் செலவழித்தாலும் கூட தகும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதன் முதலில் நம்முடைய திட்டம் துவக்கப்பட்டது. அது என்ன ஒரு கிராமத்தில் இருந்து இல்லையா? அடுத்து அரசு உதவிகள் பள்ளியில் நம்முடைய முதலமைச்சர் தொகுதியிலே துவக்கி இருக்கிறோம். 3,995 ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கின்றன. 2,23,536 மாணவர்கள் பயன்படுறார். ஏற்கனவே எல்லாம் சேர்த்து 20,00,000 மேல நம்முடைய மாணவர்கள் பயன்படுறார். இங்கே பல்வேறு மாநிலங்களில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. பல்வேறு வெளிநாடுகள்லாம் நம்ம திட்டம் கொண்டு வரணும். காலையில் வந்து உணவு என்பது அவசியம் எல்லாருக்கும். இல்லையென்னா ஒரு இறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய கண்ணதாசன் எழுதுனார், அதாவது பண்டாரணையிலேயாவது ஓடு இருக்கான், அது கூட உனக்கு இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி காமராஜரை பற்றி மிக சிறப்பாக எழுதினார். ஆக அப்படிப்பட்ட பெருந்தலைவர் அவர்களுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.